தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நிறைய ஸ்டூடெண்ட்டு நம்மகிட்ட கமெண்டில் கேட்குற ஒரு கேள்வி, அதாவது அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா, ஏற்கனவே அலாட்மெண்ட் ஆனவங்க ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய விடை தான் இந்த வீடியோ. ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராசஸ் வந்து 17th வந்து முடிய போகுது. ஸோ பேமெண்ட்டை வந்து பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதை கண்டினியூவாக பண்ணுங்கள், பண்ணாதவங்க வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது இல்லாமல் செகண்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டும் வந்து இன்றைக்கி வர்றதா நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நாளைக்கே வந்து அலாட்மெண்ட் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேகன்சி இன்னும் எவ்வளோ இருக்குன்றது அதுக்கப்புறம் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் இன்னும் கொஞ்சம் சீட் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போது நிறைய பேர் கேட்டிருந்த அந்த ஒரு கேள்வி என்னென்னா, அலாட்மெண்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து யாரெல்லாம் அலாட்மெண்ட் ஆச்சோ அவங்க வந்து செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க முடியும்னா, நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் ரவுண்டில் வாய்ப்பு இருக்கும். ஆனால் ரிப்போர்ட்டே பண்ணாதவங்க, அங்கே போய் ஜாயின் பண்ணாதவங்க யாருமே செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க முடியாது. க்ளீனாக அவங்க ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ அலாட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில பேருக்கு வந்து அலாட்மெண்ட் கிடச்சதுனால போயிருப்பீங்க, ஆனால் எதிர்பார்த்த கோர்ஸ் வந்து கிடச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த ரீஅலாட்மெண்ட் வந்து அவங்க ஆப்ஷன் நமக்கு கொடுக்கணும். ரீஅலாட்மெண்ட் வந்து அவங்க ஷெடியூல் கொடுத்து ரீஅலாட்மெண்ட்டு இந்த டேட்டில் இந்த ரேங்க்கில் இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரீஅலாட்மெண்ட் ஷெடியூல் வந்து தனியாக கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம கலந்துக்க முடியும். அதர்வைஸ் நம்ம யாரும் நம்ம விருப்பமாக எதுவுமே செய்ய முடியாது. போன வருஷம்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது 2019 நடந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரீஅலாட்மெண்ட் கொடுத்தாங்க. அது வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ இது வந்து நம்ம இந்த வருடம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. ஆஃப்லைன் கவுன்சிலிங் எப்பயும் போல் அஸ் யூஷுவல் அவங்க அலாட்மெண்ட்லாம் முடிஞ்சது, காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ரீஅலாட்மெண்ட் ஷெடியூலும் திரும்ப கொடுத்துருந்தாங்க. அது எதுக்குன்னா, ஏற்கனவே அலாட் ஆனவங்க வேறு ஏதாவது கோர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க திரும்ப வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத ப்ராஸ்பெக்டஸில் பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் அவங்க குறிப்பிடலை. ரீஅலாட்மெண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலை. ஆனால் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எதனால் அப்படின்னா, போன வருஷம் கொடுத்ததை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன வருஷம் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். பட் எக்ஸாக்டாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ரீஅலாட்மெண்ட் பற்றி அவங்க ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எஸ்எம்எஸ்ஸோ மெயிலோலாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க வெப்சைட்டில், அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ், அதாவது கவுன்சிலிங் ஷெடியூலுக்கு ஒரு ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல்னு சொல்லி ஒரு PDF ஃபைலை அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரீஅலாட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் யாருமே எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் ரீஅலாட்மெண்ட் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கலந்துக்கிறவங்க, அலாட்மெண்ட் ஆனவங்க வந்து அவங்க இந்த காலேஜில் போய் படிச்சுட்டு இருங்க. பை சான்ஸ் நமக்கு வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிறத நம்ம படிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிங்கன்னா ரீஅலாட்மெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.